ஹலோ கைஸ், வெல்கம் டு குல்போஷ். இன்னைக்கு நம்ம செல்வராகவனோட அடுத்த ப்ராஜெக்டோட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செல்வராகவன் சார் இன்றைக்கி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் எஸ்டுவல் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு ட்விட் பண்ணியிருக்காரு. அந்த எஸ்டுவல் எதை குறிக்குதுன்னா, அவர் பண்ண போகிற 12வது ப்ராஜெக்டை குறிக்குது. அவர் இப்போ பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து 1001-2 கிடையாது, ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த ப்ராஜெக்டோட டீசர் ஃபோட்டோஷூட்டும் ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோஷூட்டும் பண்ண மாதிரி இருக்குது. மேபி அந்த ஃபர்ஸ்ட் லுக்கோட ஃபோட்டோஷூட் எடுத்திருந்தாங்கன்னா இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வர மாதிரி தென் இந்த படம் 1001-2க்கு முன்னாடியே எடுக்கிறதுனால இந்த படம் 2021 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த படம் தீபாவளிக்கு வந்தா தனுஷோட படமும் சிம்புவோட படமும் கிளாஷ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிம்பு ஈஸ்வரனோட ஆடியோ லான்ச்ல சுசீந்திரன் கூட இன்னொரு படம் பண்ண போறதாகவும் அந்த படம் தீபாவளிக்கு வரப்போறதா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வா இந்த எஸ்டுவல் ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ண உடனே ஒருவேளை இது புதுப்பெட்ட 2 இருக்குமா அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து யூகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். முக்கிய ரோல் இருக்கோ அதே மாதிரி இந்த படத்துல ஜீப்புக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. அந்த போஸ்டர்ல அவரை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா மாஸ்க் போட்டு பாதுகாப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ அவரோட படம் பாக்குறதுக்கு நம்மளும் மாஸ்க் போட்டு பாதுகாப்பா இருப்போம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், புச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப புச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.